அனைவருக்கும் வணக்கம் பொன்னியின் செல்வன் உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா மக்களே போன அத்தியாயத்துல பழுவேற்றையர்களோட ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிட்ட ஒற்றன் வைத்தியர் மகன் அப்படின்றத தெரிஞ்சதும் குந்தவை நந்தினி கந்தமாறன் மூணு பேரும் என்னென்ன பேசிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் வந்திதேவன பத்தின விஷயங்களை நந்தினி குந்தவை கிட்ட இருந்து வாங்கினதையும் ஒருவேளை அவன் செத்து இருக்கலாமோ அப்படின்னு அவ சொல்லும் போது குந்தவை ரொம்பவே வேதனைப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் கடைசியா வைத்தியர் மகனை பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு அவ கேக்கும் போது இத என்னோட மைத்துனர்கிட்டையே நீங்க போய் கேளுங்க அப்படின்னு நந்தினி தூண்டி விட்டதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த அத்தியாயத்துல குந்தவை சின்ன பழுவேற்றையர் கிட்ட போய் இத பத்தி கேக்குறாளா வைத்தியர் மகனை அவர் விடுவிக்கிறாரா நந்தினியும் கந்தமாறனும் அடுத்து என்ன பண்ண போறாங்க வந்திதேவன் மாதோட்டத்தை போய் சேர்றானா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்ப்போம் வாங்க கதைக்குள்ள போகலாம் கல்கியின் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் சுழற்காற்று காற்று அத்தியாயம் இருபத்தி ஒண்ணு பாதாள சிறை இந்த உலக வாழ்க்கைய மாதிரி தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விந்தையான விஷயம் வேற எதுவுமே கிடையாது சுகம் எப்படி வருது துக்கம் எப்படி வருது அப்படின்னு எல்லாலையுமே சொல்ல முடியாது வானம் ரொம்ப நாளாவே கலக்கம் இல்லாம இருந்துட்டு வருது திடீர்னு கருமேகங்கள் திரண்டு வந்து எட்டு திசையிலையும் இருள் சூழ்ந்து இடி இடிச்சு மின்னல் மின்னி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது உலகத்துல இருந்து காத்து அப்படிங்கிறது இல்லாமையே போயிடுச்சு அப்படின்னு சில சமயம் தோணுது மரங்கள் இலைகள்லாம் அசையாமலே இருக்கு திடீர்னு எங்கேந்தோ ஒரு சூறை காத்து வந்து சுழன்று அடிச்சுட்டு போயிருது அதோட வேகத்துல பெரிய பெரிய மரங்களும் வேரோட பெயர்ந்து கீழே விழுந்துருது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரொம்ப ஆனந்தமா வானலாவி காட்சி அழிச்சிட்டு இருந்த பசுமரங்கள் சோலைகள் இப்போ அனுமார் குந்தவியோட வாழ்க்கையிலயும் அப்படிப்பட்ட சூறை காத்து இப்போ சுழன்று அடிச்சுக்கிட்டு இருக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ கவலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரியாமலே இருந்தா வாழ்க்கை அப்படின்றது இடைவிடாத ஒரு ஆனந்த உற்சவமாதான் இருந்துச்சு அன்பும் ஆதரவும் ஆடலும் பாடலும் காவியமும் ஓவியமும் அணிமணியும் அலங்காரமும் உத்தியாவனமும் உய்யார ஓடமும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற மாதிரியான நாட்கள் போயிட்டு இருந்துச்சு தந்தையும் தாய்மார்களும் அண்ணனும் தம்பியும் அமைச்சர்கள் ஆசிரியர்கள் தாதிமார்கள் தோழிமார்கள் இளைய பிராட்டிய அவங்களோட கண்ணோட கருமணி அப்படின்னு நினைச்சுதான் நடத்திட்டு வந்தாங்க துயரம்னா என்ன அப்படிங்கறத காவியங்கள்லயும் நாடகங்கள்லயும் உள்ள கற்பனை மூலமாதான் அவளுக்கு தெரிஞ்சிருந்தது இப்படிப்பட்ட பாக்கியசாலிக்கு துன்பம் வர ஆரம்பிச்ச போது ஒண்ணு மேல தொடர்ந்து வந்து மோதிக்கிட்டே இருந்திருக்கு தந்தையோட நிலை ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு ராஜ்யத்துக்கு பெரிய சோதனை வந்திருக்கு அண்ணனும் தம்பியும் ரொம்ப தூர தேசத்துல இருக்காங்க என்னன்னு சொல்ல முடியாத ஒரு பெரிய விபத்து சோழ குலத்துக்கு வரப்போகுது அப்படின்னு ஜோதிடர்களும் நிமித்தக்காரர்களும் மர்மமா சொல்லிட்டு வராங்க நாட்டுல ரகசிய சதி கூட்டங்கள்லாம் நடந்துட்டு வருது நாட்டுல உள்ள மக்கள் இனம் புரியாத பீதியில ஆழ்ந்திருக்காங்க வைர நெஞ்சு படைச்ச வீரர்கள் வழி வந்த குளத்துல பிறந்த குந்தவை இது எல்லாத்தையுமே வீரத்தோட சமாளிக்க கூடிய மனோதைரியம் உடைவலாதான் இருக்கா குலத்துக்கும் ராஜ்யத்துக்கும் ஏற்பட்டிருக்கிற எல்லா அபாயத்தையுமே தன்னோட ஊரிய மதிநுட்பத்தோட உதவியால போக்கிடலாம் அப்படின்னு ரொம்பவே திடமான நம்பிக்கை அவளுக்கு இருந்திருக்கு ஆனா அவளுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கு எதிர்பாராத ஒரு சந்திப்பு அவளோட வைர இதயம் இழகுறதுக்கும் மனோதைரியம் குளையறதுக்கும் காரணம் ஆயிடுச்சு வந்தியேவன குந்தவை சந்திச்ச போது அது வரைக்கும் மொட்டா இருந்த அவளுடைய இதய தாமரை மடல் விட ஆரம்பிச்சு மலர ஆரம்பிச்சிருச்சு ஆனா என்ன துரதிருஷ்டம் அதே சமயத்துல ஒரு கருவண்டு அந்த மலருக்குள்ள குடி கொடுக்குனால அந்த மெல்லிய இதழ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அம்மா என்ன வேதனை அந்த வானர்குலத்து வீரன் ஒருவேளை சிறைப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணமே எவ்வளவு வேதனையை கொடுத்துச்சு அவன் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற கொடிய வார்த்தை எப்படி அவளோட நெஞ்சு அவ எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு பெத்தவங்க உற்றார்கள் உடன் பிறந்தவர்கள் உயிருக்குயிரான தோழிகள்னு எவ்வளவோ பேர் இருக்க எவனோ வழியோட போறவனை பத்தி எதர்ச்சையா ஒரு ரெண்டு மூணு தடவை சந்திச்சவனை பத்தி ஏன் ஏன் இந்த இதயம் இப்படி துடி துடிக்கணும் இது எல்லாத்தையுமே யோசிக்கிறதுக்கும் காரண காரியங்களை ஆராய்ஞ்சு முடிவு கட்டுறதுக்கும் இப்போ நேரம் இல்லை யாரு என்னன்னு பார்க்காம சகுனமும் சகுன தடையும் பார்க்காம விசாரிக்க வேண்டியதை உடனே விசாரிச்சு செய்ய வேண்டியதை உடனே செய்யணும் அதனால அன்னைக்கு பிற்பகலயே இளைய பிராட்டி சின்ன பழவேற்றையரோட மாளிகைக்கு வரதா சொல்லி அனுப்பிச்சுட்டு போயிருக்கா அந்த மாளிகையோட அந்த புற மாதர்கள் இளைய பிராட்டிய சந்திச்சு ஆர்வத்தோட வரவேற்றிருக்காங்க அன்பையும் சொரிஞ்சு உபசரிச்சிருக்காங்க இளவரசி அவங்க எல்லாரோடையும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா சித்திர மண்டபத்துக்கு போயிருக்கா அங்க சின்ன பழவேற்றையர் இளைய பிராட்டிக்காக காத்திருந்து வரவேற்றிருக்காரு மண்டபத்துல உள்ள ஓவியங்கள் எல்லாத்தையுமே அவளுக்கு விளக்கமா எடுத்து சொல்லியிருக்காரு குந்தவையும் பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே போயிருக்கா கடைசி நிக்கும் போது குந்தவை காலாந்த கண்டரை ஏறிட்டு பார்த்து பழவேற்றையர்கள் பரம்பரையா சோழ குலத்துக்கு ஒப்பற்று சேவை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கா அம்மையே அது எங்களோட பாக்கியம் அப்படின்னு காலாந்தகண்டர் கண்டர் சொல்லிருக்காரு அந்த சேவை எல்லாத்துக்குமே ஈடாகிறது இந்த சோழ சாம்ராஜ்யம் தான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல தாயே இது என்ன வார்த்தை சொல்றீங்க ஆனாலும் சக்கரவர்த்தியோட ஆயுட்காலம் முடிஞ்சு அவர் கைலாச பதவியை அடையிற வரைக்குமாவது நீங்க காத்திருக்கலாம் தானே சாம்ராஜ்ய அதிகாரங்கள் எல்லாம் கைப்பற்றதுக்காக இவ்வளவு அவசரப்படணுமா என்ன இப்படின்னு குந்தவை கேக்கவும் இந்த வார்த்தைகள் காலாந்த கண்டரோட இதயத்துல கூறிய அம்பு மாதிரி போய் பாஞ்சிருக்கு அப்படின்றது அவரோட முகத்துல இருந்தே தெரிஞ்சிருக்கு அவரோட நெத்தியில வியர்வை துளிகள் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு மீசை துடித்துடிச்சிருக்கு கை கால்கள் விடவிடன்னு ஆடி இருக்கு காலாந்த கண்டர் நெத்தியில இருந்த வேர்வைய தொடச்சுட்டு குந்தவைய பார்த்து அம்மையே இது என்ன இவ்ளோ உக்கிரம் சொல்லம்புனாலேயே என்னைய யமலோகத்துக்கு அனுப்புறதா உங்களுக்கு உத்தேசமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஐயா அப்படிப்பட்ட சக்தி என்கிட்ட இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் காலாந்த கண்டர அணுகிறதுக்கு எமனே பயப்படுவானே என்ன மாதிரியான பேதை பெண்ணால அது முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கா அம்மனி இந்த மாதிரியான கொடிய வார்த்தைகளை சொல்றதை விட பழுக்க காய்ச்சின ஈயத்தை என்னோட காதுல நீங்களே ஊத்திரலாம் தேவி இவ்ளோ மரக்கருணை காட்டுற மாதிரி நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு காலாந்த கண்டர் கேக்க நீங்க தப்பு செஞ்சதா சொல்றதுக்கு நான் யாரு என்னுடைய தவறு என்ன அப்படிங்கறத நீங்கதான் சொல்லணும் என்னோட தந்தையோட நோயை தீக்குறதுக்காக மூலிகை கொண்டு வர்றதுக்காக ஆள் அனுப்புனது என்னோட தப்பா அப்படின்னு கேட்டிருக்கா இல்ல அம்மனி அது ஒரு நாளும் தப்பாகாது பழையாறை வைத்தியர் மகனை கோடிக்கரைக்கு மூலிகை கொண்டு வரதுக்காக நான் தான் உங்களுக்கு தெரியுமா தெரியும் அம்மணி இன்னைக்கு அந்த வைத்தியர் மகனை கயிறுனால கட்டி வீதியில உங்களோட குதிரை வீரர்கள் இழுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேன் கட்டளை இட்டது நீங்க தானே அவனை அனுப்புனது நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுதானே இந்த ஏற்பாடு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிருக்கா குந்தவை ஆமா இல்லையே பிராட்டி ஆனா அவன் ஒற்றன் அப்படின்னு தெரியாமலேயே நீங்க அனுப்பியிருக்கலாம் இல்லையா பழையாறை வைத்தியர் மகனாவது ஒற்றனாவது அந்த கதையை என்ன நம்ப சொல்றீங்களா தாயே அவனே ஒத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ப வேண்டியதுதானே இப்படின்னு காலந்த கண்டர் கேட்கவும் இளவரசி லேசா திடுக்கிட்டு அவனே ஒத்துக்கிட்டானா அது எப்படி என்னத்த ஒத்துக்கிட்டான் அப்படின்னு கேட்டிருக்கா அவன் கூட வந்த இன்னொருத்தன் ஒற்றன் அப்படின்னு இவன் ஒத்துக்கிட்டான் அந்த இன்னொருத்தன் மூலிகை கொண்டு வர்றதுக்காக உண்மையிலேயே பயணப்பட்டு வரல அப்படின்னும் இலங்கையில யாருக்கோ கடிதம் கொண்டு போறதாகவும் இவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு காலாந்த கண்டர் சொல்லியிருக்காரு இவன் பெரிய மூடன் ஏதாவது ஒளறி இருப்பான் இவனோட போன அந்த இன்னொரு ஆளையும் அனுப்புனவன் நான்தான் அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு குந்தவை கேட்டிருக்கான் தெரியும் தாயே ஆனா உங்களையும் அந்த மனிதன் ஏமாத்திட்டா அப்படின்னு எனக்கு தெரியும் வந்தியதேவன் அப்படின்ற பெயருடைய அந்த வாலிபன் உண்மையில ஒரு ஒற்றன் தான் அப்படின்னு கலந்து கண்டு சொல்லியிருக்காரு இல்லவே இல்ல அவன் இருந்து என்னுடைய அண்ணன் எழுதின ஓலைய கொண்டு வந்தவன் அப்படின்னு குந்தவை சொல்ல இளவரசி அவன் சக்கரவர்த்திக்கும் இளவரசர்கிட்ட இருந்து ஓலை கொண்டு வந்தான் அதனால என்ன ஒற்றர்கள் இப்படி ஏதாவது ஒன்னு உபயோகமா தானே அவங்களோட வேலையை செய்யணும் ஐயா வந்திதேவன் ஒற்றன் அப்படிங்கிறதுக்கு என்ன ருசு இருக்கு அவன் ஒற்றன் இல்ல அப்படின்னா ராஜபாட்டையில உள்ள நடைபாதை வழியா வராம ஏன் குறுக்கு வழியில வந்திருக்கான் குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போய் சக்கரவர்த்தியோட ஜாதக பலனை பத்தி ஏன் கேட்கணும் சக்கரவர்த்தியோட ஜாதகத்தை பத்தி நான் கூட தான் குழந்தை ஜோதிடர் கிட்ட கேட்டேன் அதனால என்ன அப்படின்னு குந்தவை கேட்க சக்கரவர்த்தியோட செல்வ புதல்வியான நீங்க கேட்கறது வேற சம்பந்தமே இல்லாம யாரோ ஒரு வழிபோக்கன் கேக்குறது வேற பகையரசரோட ஒற்றனா இருந்தாதான் அப்படி விசாரிக்க தோணும் இப்படின்னு காலாந்த கண்டர் பதில் சொல்லியிருக்காரு இது உங்களோட யூகம் வேற காரணம் இருக்கா அப்படின்னு குந்தவை கேட்க பகிரங்கமா என்னோட அனுமதி கேட்டுக்கிட்டே தஞ்சை கோட்டைக்குள்ள அவன் வந்திருக்கலாம் அப்படி செய்யாம பழவூர் முத்திரை மோதிரத்தை காட்டிட்டு ஏன் உள்ள நுழையணும் பெரிய பழவேற்றையர் கொடுத்தாரு அப்படின்னு ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு காலாந்த கண்டர் கேட்கவும் முத்திரை மோதிரம் அப்புறம் வேற யாரு கொடுத்தாங்களாம் அது இன்னும் தெரியல இனிமேதான் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்க முடியாம உங்களோட ஆட்கள் அப்படி என்ன செய்யறாங்க அம்முனி என்னுடைய ஆட்கள் எல்லாம் கிடையாது ஒற்றனை கண்டுபிடிச்சுதானே கேட்கணும் முத்திரை மோதிரம் எப்படி அவன் கிட்ட வந்துச்சு அப்படின்னு அப்பதானே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கலாந்தகண்டர் சொல்லியிருக்காரு அவன் உண்மையை சொல்லுவான் அப்படிங்கறது என்ன நிச்சயம் அப்படின்னு குந்தவை கேட்க உண்மைய சொல்ற மாதிரி செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்கே தாயே பாதாள சிறை இருக்கவே இருக்கு ஒற்றனுக்கு அதுவுமே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் திருப்பியும் அவன் தலைமறைவாகி ராத்திரியோட ராத்திரியாவே கோட்டையில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் சம்புவரையர் மகனையும் முதுகுல குத்திட்டு ஓடிட்டான் அப்படின்னு காலாந்த கண்டர் சொல்லியிருக்காரு அவன்தான் குத்துனான் அப்படிங்கறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு கந்தமாறனே சொல்றானே அது பத்தாது அவன் கந்தமாறனை குத்தல அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு குந்தவை சொல்ல தாயே நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்களா அப்படின்னு காலாந்த கண்டர் கேட்டிருக்காரு பாக்கல ஆனா ஒருத்தனோட முகத்தை பார்த்து அவன் குற்றவாளியா இல்லையா அப்படின்னு என்னால நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு குந்தவை சொல்லியிருக்கான் அந்த பொல்லாத ஒற்றன் ரொம்பவே பாக்கியசாலி உங்களோட நல்ல அபிப்பிராயத்தை எப்படியோ அவன் கவர்ந்துட்டான் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு காலாந்த கண்டர் சொல்ல ஐயா அவனை திருப்பியும் ஒற்றன் அப்படின்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு குந்தவை கேட்க தாயே அவன் ஒற்றன் இல்ல அப்படின்னா கூத்தாடிகளோட சேர்ந்து முகமூடி போட்டுக்கிட்டு ஏன் அறையில நுழையணும் மாறுவேடம் போட்டுக்கிட்டு ஏன் கோடிக்கரை துறைமுகத்துக்கு பயணமாகணும் அவன் ஒற்றன் இல்ல அப்படின்னா என்னோட ஆட்களை பார்த்ததும் அவன் ஏன் ஒரு நாள் ஃபுல்லா கோடிக்கரையில ஒளிஞ்சு திரியணும் ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா ஏன் படகுல ஏறி இலங்கை தீவுக்கு போகணும் இப்படின்னு காலாந்து கண்டர் வரிசையா அடிக்கிட்டே போயிருக்காரு ஓஹோ அவன் படகுல ஏறி தப்பிச்சு போயிட்டானா உங்க ஆட்களால அவனை பிடிக்க முடியலையா அப்படின்னு குந்தவை கேட்டிருக்கா ஆமா தாயே அந்த மாயாவி ஒற்றன் என்னோட ஆட்களை ஏமாத்திட்டு போயிட்டான் இந்த முட்டாள்கள் அவனை விட்டுட்டு வைத்தியர் மகனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஐயா ஒற்றன் எப்படியாவது போகட்டும் வைத்தியர் மகனை நான் தான் அனுப்பி வச்சேன் அவன் குற்றமற்றவன் அப்படிங்கறது நிச்சயம் அவனை உடனே விடுவிச்சே ஆகணும் அப்படின்னு குந்தவை கேட்டிருக்கான் அம்முனி அவன் ஒற்றனா இல்ல அப்படின்னாலும் ஒற்றனுக்கு உடந்தையா இருந்திருக்கான் ஏதேதோ கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்லி என்னோட ஆட்களை ஏமாத்திருக்கான் ஒற்றன் ஒளிஞ்சிருக்கிறதுக்கும் தப்பி படகுல ஏறி போறதுக்கும் இவன் உதவி செஞ்சிருக்கிறான் அப்படின்னு காலந்த கண்டர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் எப்படி இருந்தாலும் வைத்தியர் மகனை விடுதலை செஞ்சே தான் தீரணும் அப்படின்னு குந்தவை சொல்லியிருக்கான் அந்த பொறுப்ப நான் ஏத்துக்க தயாரா இல்ல நாட்டுல நாலு பக்கமும் அபாயங்கள் சூழ்ந்திருக்கு பகைவர்கள் படையெடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க வீரபாண்டியனோட ஆபத்துதவிகள் சோழ குலத்தை கருவறுக்கிறதுக்கு சபதம் செஞ்சிருக்காங்க நாடு ஃபுல்லா சதி நடந்துட்டு வருது இப்படின்னு காலாந்தகண்டர் சொல்லிட்டு இருக்கும் போது ஐயா சதி செய்யறவங்க எல்லாரையுமே சிறையில போடுறதா இருந்தா சிறையில இடமே இருக்காதே அப்படின்னு குந்தவை கேட்க இடம் இருக்கிற வரைக்கும் போடலாம் தானே உண்மை சதிகாரர்களை போடுறதுக்காக கொஞ்சம் இடத்த மிச்சம் வையுங்க ஐயா வைத்தியர் மகனை உடனே விடுதலை செய்யுங்க அப்படின்னு குந்தவை சொல்லிருக்கா அந்த பொறுப்பன் என்னால ஏத்துக்க முடியாது தாயே சக்கரவர்த்தியோட கட்டளை வந்தா செய்வீங்க தானே அதையும் புறக்கணிப்பீங்களோ அப்படின்னு குந்தவை கேட்க அம்னி இதுக்கு சக்கரவர்த்தியோட கட்டளை தேவையில்லை இளைய பிராட்டியோட விருப்பம் எதுவோ அதுவே சக்கரவர்த்திக்கு வேத கட்டளை அப்படின்னு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான் இதோ பாதாள சிறையோட சாவிய உங்க கையிலேயே ஒப்படைக்கிறேன் நீங்களே போய் கதவை திறந்து விடுதலை செய்யுங்க இன்னும் யாரையாவது விடுதலை செய்யணும் அப்படின்னாலும் தாராளமா செய்யுங்க ஆனா வர லாப நஷ்டத்துக்கு பொறுப்பு தான் அப்படின்னு காலாந்த கண்டர் சொல்லிக்கிட்டே ஒரு பெரிய சாவி கொத்தை எடுத்து குந்தவை கிட்ட கொடுத்திருக்காரு குந்தவை பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு ஆகட்டும் ஐயா லாப நஷ்டங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்ப நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியையும் வாங்கிருக்கா இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதாவது பெரிய தீங்கு வந்தா அது ரெண்டு தான் வரும் அப்படின்னு தஞ்சை கோட்டை தலைவர் சொல்லியிருக்காரு நான் ஒருத்தி அந்த இன்னொரு பொண்ணு யாரு அப்படின்னு குந்தவை கேட்க பழவூர் இளையராணி நந்தினி தேவிதான் அப்படின்னு காலாந்த கண்டர் சொல்ல குந்தவை லேசா சிரிச்சிட்டு சோழ சாம்ராஜ்யத்தோட சர்வாதிகாரியோட என்ன கொண்டு போய் சேர்க்கிறீங்களே இது காதல விழுந்தா பெரிய பழவேற்றையர் உங்களை இந்த நாட்டை விட்டே வெளியில துரத்திடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்கா ரொம்பவே நல்லதா போயிடும் அதுக்குதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சின்ன பழவேற்றையரும் சொல்லிருக்காரு இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றதுங்க அடுத்த அத்தியாயத்துல பாதாள சிறையோட சாவிய சின்ன பழவேற்றையர் குந்தவை கிட்ட கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா அவ அதை வச்சுக்கிட்டு வைத்தியர் மகனை போய் விடுதலை செய்யறாளா அந்த பாதாள சிறைக்குள்ள வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க வைத்தியர் மகன் வந்தியத்தேவனை கிட்ட சொல்றானா வந்தியத்தேவன் அடுத்து என்ன செய்ய போறான் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பாப்போம் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டினியூஸா எங்களுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்துக்காக காத்துருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்